ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு எஃப்டியூப் தமிழ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் லோக்கி எபிசோட் 4 ஓட ஃபுல் கதை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நாங்கள் வந்து இப்போ எஃப்டியூப் 2.0 அப்படின்ற ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்தியன் ரீஜினல் லாங்குவேஜஸில் வெளியாகக்கூடிய படங்களோட ஃபுல் கதை என்ன அப்படின்னு போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தாங்க அப்படின்றத ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஆஸ்கார்டை காமிக்கிறாங்க. ஆஸ்கார்டை பார்க்கறதுக்கே உண்மையிலே நல்லா இருக்கு. இது வந்து சில்வியோட ஆஸ்கார். அவங்க சின்ன பிள்ளையே இந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கும்போது டிவி ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையும் ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டு போயிடறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்த ஆபீசர்ஸ்ல ரெவனாவும் ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அப்போ சாதாரண டிவி ஆபீசரா தான் இருந்திருப்பாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி டிவிக்கு கூட்டிட்டு வந்த உடனே ஜட்ஜ் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு சில்வியை ஆஜர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல சில்வி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரெவனாவோட டெம்பரை எடுத்து அந்த இடத்துல தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டேல என்ன நடக்குதுன்னு காமிப்பாங்க. இந்த இடத்துல ரெவனா இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஒரு கேட் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கேட் வந்து டைம் கீப்பர்ஸ் கிட்ட போறதுக்கான வழி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேட் ஓபன் பண்ணி இவங்க உள்ள போன உடனே நமக்கு டைம் கீப்பர்ஸ் காமிப்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு டைம் கீப்பர்ஸ் இன்ட்ரோடியூஸே பண்ணிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட்ல ரெவனா அந்த கேட்ல இருந்து வெளியில வர மாதிரி காமிப்பாங்க. வெளியிலேயே நம்மளோட மோபியஸ் உட்காந்துட்டு இருப்பாரு. மோபியஸ் என்ன கேப்பார் அப்படின்னா உள்ள போனி என்ன சொன்னாங்க, உன்ன ஏதாவது திட்டாங்களா, ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பின்ன திட்டாம என்ன பண்ணுவாங்க, அந்த ரெண்டு வேரியண்டும் இந்த கேட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க உள்ள போயிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத யோசிச்சுப்பாரு. டைம்ல என்ன பாதுகாக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம கூடிய சீக்கிரம் அந்த ரெண்டு வேரியண்டையும் பிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரெவனா இந்த இடத்துல கொஞ்சம் எமோஷனலா பேச, நம்ம அவங்க பிடிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, பட் அவங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த C20 நான் விசாரிச்சாகணும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த C20 அப்படின்றவங்க இதுக்கு முன்னாடி சில்வி வந்து மைண்ட் வாஷ் பண்ணி இந்த டைம் கீப்பர் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அவங்கள வந்து டிவியை சேர்ந்தவங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள நான் இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் சில்வி அவங்க என்ன பண்ணா அப்படின்றத நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் என்னால் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனை முன்னாடி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி மாவியர் சொல்றாரு. இதை கேட்ட ரெவனா ஸ்ட்ரிக்டா ஒரு வார்த்தை சொல்றாங்க, எக்காரணத்தை கொண்டு நீ அவளை விசாரிக்க கூடாது, அவ வந்து இப்போ ஃபுல்லாவே மைண்ட் வாஷ் பண்ணப்பட்டிருக்கா, நீ எது கேட்டாலும் அவகிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது, நீ அவளை இன்வெஸ்டிகேட்டே பண்ண கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு லெமன்டிஸ காமிக்கிறாங்க. அந்த கிரகம் இப்ப அழிகிற நிலையில இருக்கிறதுனால சில்வி ஒரு இடத்துல டெஸ்பரேட் ஆகி உட்காந்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டா அந்த டைம்ல லோக்கி அவங்க கிட்ட போயிட்டு ஐம் சாரி என்ன மன்னிச்சர் அப்படின்னு கேள்வி, சரி இதெல்லாம் வீடியோ அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் சிரிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பிடுறாங்க. அப்பதான் சில்வி தங்களோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆஸ்கார்ட்ல வளரல அப்படின்னாலும் அங்க இருக்க பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆஸ்கார்டு எப்படி இருக்கும் அப்படின்ற சின்ன சின்ன ஞாபகம் எல்லாம் என்னோட மைண்ட்ல இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல இருந்தா என்ன இவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க. பட் நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேற வேற இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல எல்லாம் ஒரு புது டைம் லைன் கிரியேட் ஆனதுனால டிவியை சேர்ந்தவங்க என்ன தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எந்த இடத்துல ஒளியலாம் அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த மாதிரி அப்பாக்கலிப்ஸ் நடக்கிற இடங்களுக்கு போய் நான் ஒளிஞ்சு அப்படின்னா அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சது. சோ நான் இந்த மாதிரி 1000 கிரகங்கள் அழிகிற இடத்துல தான் நான் வளர்ந்ததே அப்படின்னு இந்த இடத்துல லோக்கி கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஆனா இப்ப அதே மாதிரி ஒரு இடத்துல நான் சாக போறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையிலேயே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்மளோட லோக்கியும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு. உடனே சில்வி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், எந்த விஷயம் லோக்கியே லோக்கி அப்படின்னு டிசைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுக்கு நீ எந்த பதிலுமே சொல்ல, அதுக்கான பதில நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்பயுமே தோத்துருவோம் அதுதான் லோக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த இடத்துல நம்ம லோக்கி ஒரு வார்த்தை சொல்றாரு, நாம நிறைய இடத்துல தோக்கலாம், சில சமயங்கள்ல ரொம்ப பெயின்ஃபுல்லா கூட தோக்கலாம், ஆனா நாம இது வரைக்கும் இறந்தது இல்ல, நீயே உன்னை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ, டிவியை சேர்ந்தவங்க உன்னை ரீசெட் பண்ணணும் தான் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப அவங்களுக்கே மிகப்பெரிய சவால் விடுற அளவுக்கு வளர்ந்துருக்க. சோ நாம எந்த இடத்துல தோத்தாலுமே நம்ம சாக்க மாட்டோம், அதுதான் நம்மளோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி லோக்கி முடிஞ்ச அளவுக்கு இவங்களை கன்சோல் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயுமே ஒரு நல்ல பாண்ட் ரிலேஷன் வந்துருது அப்படின்னு சொல்லணும். ரெண்டு பேருமே ஒருத்தன் மேல ஒருத்தர் ஆசைப்படுறாங்க அப்படின்றத அவங்களோட கண்ணுல வர எக்ஸ்பிரஷன் மூலமாவே நமக்கு காமிச்சிடறாங்க. இந்த டைம்ல ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அவங்க கையை பிடிக்கும்போது டிவியில இருக்க மானிட்டர்ல வேற லெவல்ல ஒரு நெக்ஸஸ் ஈவெண்ட் பீக் அடிக்குது. இந்த மாதிரி ஒரு நெக்ஸஸ் ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே இல்லை, அதாவது அந்த டைம் லைன் வந்து வேற லெவல்ல பீக் அடிக்குது. ஏன்னா கிரகம் அழியுது அப்படின்னா அந்த இடத்துல எந்தவித மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அது வந்து நெக்ஸஸ் ஈவெண்ட்ல காமிக்காது. இந்த கிரகம் அழிய போற நிலைமையிலும் எப்படி இவ்வளவு பெரிய டைம் லூப் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி டிவியில இருக்க எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த ரெண்டு லோக்கியும் இருப்பாங்க, நம்ம போய் அவங்களை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிவியை வசந்தவங்க கரெக்டா அந்த இடத்துல வந்து அந்த கிரகம் அழிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க இருக்க லோக்கியவும் சில்வியவும் அரெஸ்ட் பண்ணி டிவியக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. டிவியக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல, லோக்கிய தனி சொல்லியும் சில்வியவ தனி சொல்லியும் போட்டுறாங்க. லோக்கிய வந்து மாவியஸ் கூட்டிட்டு போயிடுவாரு. மாவியஸ் அவரை கூட்டிட்டு போகும்போது உன்னை நம்மனதுக்கு என்ன நல்லா வச்சு செஞ்சடா, கண்டிப்பா உன்ன தூக்கிட்டு போய் பயங்கரமான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் லூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போடலாம்னு போகும்போது லோக்கி சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க இருக்க எல்லாரும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த டிவியவே ஒரு பொய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட மாவியஸ் என்ன திருப்பி என்ன மைண்ட் வாஷ் பண்ண பாக்குறே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செல்லுக்குள்ள அவரை போட்டு விட்டுறாரு. அது வந்து ஒரு லூப் செல் அப்படின்னு சொல்லலாம். நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி லோக்கியோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலயும் பர்டிகுலரா இந்த இடத்துல நமக்கு சிஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து தோர் கூட நம்ம நிறைய படங்கள்ல பாத்துருப்போம், அவங்க இந்த இடத்துல வந்திருப்பாங்க. அவங்க வந்து லோக்கியை போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி லோக்கியோட லைஃப்ல நடந்திருக்கும். அதை லூப்ல நடக்கிற மாதிரி இந்த இடத்துல டிவி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலயும் அவங்க அடிக்கிற அடி பர்டிகுலரா ஒரு இடத்துல அடிப்பாங்க. நீங்க வேணா அந்த சீனை பாருங்க.
இதே இடத்துல அந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும்போது லோக்கியோட நிலைமை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. லோக்கி உண்மையிலேயே அந்த இடத்துல கத்தி கதராத குறைதான் அப்படின்னு சொல்லணும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நமக்கு டிவியை காமிப்பாங்க. மாவியஸ் வந்து நான் லோக்கியை பிடிச்சிட்டு அவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டேன், நான் உடனே போயிட்டு அந்த சில்வியாவை விசாரிக்கணும், அதாவது இன்னொரு லோக்கி வேரியண்ட்டை நான் விசாரிக்கணும், எனக்கு பர்மிஷன் கூட அப்படின்ற மாதிரி ரெவனா கிட்ட கேட்கறாங்க. ரெவனா உடனே அவன் வந்து ரொம்ப பயங்கரமானவ, என்கிட்ட இருந்து ரெண்டு வாட்டி தப்பிச்சு போனவ, நீ உன்னோட வேரியண்ட்டை விசாரிக்கிற வேலையை மட்டும் பார், அவளை நான் பாத்துக்கிறேன், எக்காரணத்தை கூட நீ அவகிட்ட போகவே கூடாது அப்படின்ற மாதிரி மாவியஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மாவியஸ் கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்றத மட்டும் நமக்கு கிளியரா காமிச்சறாங்க. மாவியஸ் உடனே டவுட் வந்துது, ஏன் நம்மள இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண வைக்க மாட்டா, சரி ஏதோ காரணம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோட தான் திரும்ப விட்டு வெளியில வராரு. இவர் வெளியில வரும்போது தான் சில்வியாவை அடைச்சு வச்சிருக்க செல்ல பாக்குறாரு. அதுக்கு வெளியில ஒரு மூணு நாள் கார்ட்ஸ் பாதுகாப்பா இருக்காங்க. அதுல ஒரு ஆபீசரை நம்ம காமிக்கிறாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட லோக்கி அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி சில்வியா வந்து அவங்களோட மைண்ட் மூலியமா தான் லோக்கி கிட்ட கான்வர்சேஷனே பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து மாவியஸ் பார்த்து, நீ ஒரு லோக்கி வேரியண்ட் புடிச்சிட்டு வந்தல, அவன் உங்ககிட்ட ஏதாவது விஷயத்த சொன்னானா, ஏதாவது விஷயம் நீ கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் டிவியில இருக்கவங்க எல்லாம் நம்ம கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னா, அவன் சொல்றது எப்படி நம்ப முடியும், எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி மாவியஸ் சொல்றாரு. பட் இந்த ஆபீசருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் கன்ஃபியூஷனாவே இருக்கும், அது என்ன அப்படின்றது இது வரைக்கும் நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வர சீன் எல்லாம் ரொம்ப ரெகார்டா சுத்திட்டு இருப்பாங்க. அப்படியே மாவியஸ் போயிட்டு அந்த சைட்ல இருக்க லோக்கிய, உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் போதும், இப்பயாவது உண்மையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லோக்கி வந்து என்னென்னமோ கதை சொன்னாலுமே அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்றேன் இல்ல திருப்பி உன் அந்த ரூம்குள்ள போட்டுரும் அப்படின்னு மிரட்டும் பொழுது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் சொல்லும் போது மாவியஸ் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு, நீ வந்து அந்த இன்னொரு வேரியண்ட லவ் பண்றியா, உன் கண்ணிலேயே அது தெரியுது அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ண, லோக்கி நான் அவ்வளவுதான் லவ் பண்ணல, நான் அவளே போட்டு தரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இல்ல இல்லன்னு சமாளிக்கிறாரு. என்ன இருந்தாலும் இவருக்கு அவங்க மேல லவ் இருக்கு அப்படின்றத மாவியஸ் இந்த இடத்துல கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் சொல்லிட்டு நீ இப்ப உண்மையை சொல்லல அப்படின்னா நான் திரும்ப உன் அதே செல்ல போட்டு வந்து தயவுசே உண்மையை சொல்லி, இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இது வரைக்கும் உனக்கு கொடுத்த சான்ஸ்ல அத்தனை போய் நீ சொல்லிட்ட, இப்போ நீ போய் சொன்ன அப்படின்னா உன் உண்மை விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துல கடுப்பான லோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவியில இருக்க எல்லாருமே வேரியண்ட் தான், நீ நான் எல்லாருமே இங்க வேரியண்ட் தான், டைம் கீப்பர்ஸ் தான் உங்களை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு நீ சொன்னல, அது எல்லாமே போய் நீங்களும் எங்களை மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க, உங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்து உங்க மைண்ட்ல இருக்க எல்லா மெமரிஸையும் எரேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த லோக்கி இந்த இடத்துல பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிடறாரு. மாவியஸ் அப்படியே ரெண்டு நிமிஷம் சைலண்டா இருந்துட்டு டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு, என்னடா திரும்ப என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா, இவனை திருப்பி பிடிச்சி அதே செல்ல போடுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க காட்ஸ் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. இவர் போகும்போது இங்க இருக்க எல்லாருமே லயர்ஸ் தான், ஆனா அவங்க எல்லாத்த விட மிகப்பெரிய லயர் யார் தெரியுமா, நீ தான், ஏன்னா நீ ஒருத்தன் தான் உன்கிட்டயே போய் சொல்லி ஆரம்பிக்கிற, உன்ன நீயே ஏமாத்திக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. மாவியஸ்க்கு லோக்கி சொன்ன இந்த வார்த்தை ரொம்பவே உறுத்தலா இருக்கு, ஏன்னா அவருக்கு ஏதோ டிவியில தப்பா இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது, ஆனா என்ன அப்படின்றது புரியல. லோக்கி வேற இப்படி சொல்லிட்டு போனதுனால மாவியஸ் உண்மையிலேயே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிராரு. அடுத்து அந்த ஆபீசர் சொன்னா இல்லையா லோக்கி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க காமிக்கிறாங்க, அவங்க ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல இன்னும் கிளியரா காமிச்சிருக்காங்க. டக்குனு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சில்வியா இருக்க ஜெயிலுக்கு போயிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல கிரியேட் பண்ணி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு மாவியஸ் வந்து திரும்ப ரெவோனா கிட்ட போயிட்டு ஜஸ்ட் விஷயங்களை கேஷுவலா பேசுற மாதிரி நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ரெவோனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட வேரியண்ட் பிடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு, சைனை போட்டு கொடு, நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பேப்பர்ல சைன் போட்டு அவங்களோட கேஸ் பேல மூடி வைக்கிறாங்க. ரெவோனாவும் மாவியஸும் இந்த இடத்துல கொஞ்சம் லிபரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரெவோனா ஒரு வார்த்தை கேட்கறாங்க, உனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சனா எந்த இடத்துக்கு நீ போவ, எந்த டைம் பீரியடுக்கு நீ போவ அப்படின்னு கேட்கும்போது மாவியஸ்க்கு வந்து ஏற்கனவே ஒரு ஜெட் ஸ்கீல போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. பட் அவர் அதை இந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாரு, எந்த இடத்துக்கு வேணா போலாம், எனக்கு என்ன இருக்கு எல்லாமே இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்ப பாக்குறாரு. ஆனா இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மாவியஸ் வந்து சில விஷயங்களை ரெவோனா கிட்ட இருந்து கரெக்ட் ட்ரை பண்றாரு. என்ன அப்படின்னா C20 என்ன ஆச்சு, அது மட்டும் இல்ல புதுசா புடிச்சு வந்த சில்வி எங்க இருக்கா, நான் அவளை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரெவோனா இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, மாவியஸ் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அந்த C20 நடந்த விஷயம் உனக்கு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறதுனாலதான் உனக்கு எந்தவித தப்பான விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால நான் ரொம்ப உங்க மேல கன்சர்னா இருக்கேன், தயவு செய்து அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதை விட்டு நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்கறாங்க. மாவியஸ் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜஸ்ட் சும்மா கேட்டேன், கேஷுவலா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சரக்கடிச்சுக்கிட்டு இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ரெவனா அந்த இடத்த விட்டு ஜஸ்ட் அப்படி எந்திரிச்சு வாக்கிங்லேயே பேசும்போது ரெவனாவோட டெம்பேடை இவர் மாத்தி எடுத்துக்கிறாரு, இவரோட டெம்பேடை அந்த இடத்துல வச்சு ரெவனாவோட டெம்பேடை எடுத்துக்கிறாரு. ஏன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும் மாவியஸ்க்கு கிளீனா புரியுது. அந்த சைடு அந்த ஆபீசர் வந்து சில்வியை கூட்டிட்டு போனாங்க இல்லையா, ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிட்டு போயிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ என்னோட மைண்டுக்குள்ள வந்த இல்லையா, அப்ப நான் சில விஷயங்களை பார்த்தேன், டிவிக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற சில விஷயங்களை பார்த்தேன், அதெல்லாம் உண்மையா இல்ல நீ என் மைண்டுக்குள்ள புகுத்துனதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் சில்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால எந்த விஷயத்தையும் கிரியேட் பண்ண முடியாது, உங்க மைண்ட்ல இருக்க விஷயத்த உங்களுக்குள்ள வேணா என்னால திரும்ப எடுத்துட்டு வர முடியும்,
அதுதான் நான் பண்ணேன், நான் எதையுமே பொய்யா கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதை திருப்பி ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசரோட கையை பிடிச்சி அவங்களோட பாஸ்ட் லைஃப் ஃபுல்லாத்தையும் ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல அந்த ஆபீசருக்கு புரிஞ்சிடும், டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எனக்கு அந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கண் கலங்க பேசுறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கா அப்படின்னு சில்வியா கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாவியஸ் அந்த டெம்பைட எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அதை எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்னா ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அந்த C20 ஃபைல ஓபன் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத போட்டு பாக்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சோ இங்க இருக்க எல்லாருமே வேரியன்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஓபனா சொல்ல, அதான் இந்த இடத்துல நமக்கு ரெவோனா மறைக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல மாவியஸ் கிளியரா கண்டுபிடிச்சாரு. மாவியஸ்க்கும் கிளியரா புரிஞ்சுது லோக்கி வந்து இங்க இருக்க எல்லாரும் வேரியன்ட் அப்படின்னு சொன்னா நான் அவனை நம்பல. பட் இந்த இடத்துல இந்த C20 அதே தான் சொல்லியிருக்கு, அதை ரெவோனா மறைக்கவும் பாக்குறாங்க. சோ அப்பனா லோக்கி சொல்றது உண்மைதான், நம்ம திரும்ப போய் லோக்கிய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரைட்டா போயிட்டு லோக்கிய பார்க்க போறாரு. லோக்கிய பார்த்தது மட்டும் இல்லாம நீ சொன்னது உண்மைதான், இங்க இருக்க எல்லாருமே வேரியன்ட் தான், என்னால எதை நம்புறது எதை நம்பாம இருக்குது அப்படின்னு புரியல, நீ செல்வியை நம்பறியா அப்படின்னு கேக்குறாரு. லோக்கிய நான் அவளை கண்டிப்பா நம்பர் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ரெண்டு பேரும் அந்த லெமண்டஸ் கிரகத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரியாது, பட் நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒன்னா இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ் ஈவென்ட் கிரியேட் ஆச்சு, அது என்ன அப்படின்னு தெரியல. மேபி நீங்க ரெண்டு பேர் பண்ற அந்த ஒரு விஷயம் தான் இந்த டைம் கீப்பர்ஸ் அழிக்கிற முழு வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நீங்க அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு மாவியஸ் கேட்கும்போது லோக்கி உடனே கன்ஃபார்மா நம்பலாம், நீ என்னையும் நம்பலாம் செல்வியாவே நம்பலாம் அப்படின்னு சொல்ல, எப்படி நான் ரெண்டு லோக்கி சொல்றது நம்பறது அப்படின்ற மாதிரி மாவியஸ் திரும்ப டவுட்டா கேட்கிறாரு. அப்பதான் லோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி லோக்கி சொல்றது நம்ப தேவையில்ல, ஒரு ஃப்ரெண்டு சொன்னா நம்புவீங்களா, என்ன ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்கங்கன்னு சொல்ல. இந்த இடத்துல மாவியஸ் ஓகே நம்ம சேர்ந்து இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது கரெக்டா இந்த இடத்துல டிவியை சேர்ந்த ரெவோனாவும் சரி ஒரு 4-5 காட்சும் சரி இவங்க ரெண்டு பேர்த்த வழி மறைச்சிருவாங்க. அப்பதான் மாவியஸ் கேட்கிறாரு, நீ என்கிட்ட கேட்டுட்டே இருந்தல உனக்கு எங்க போனோம் எங்க போனோம் அப்படின்ட்டு, நான் எங்க போகணும்னு சொல்லணும்னு உனக்கு கிளியரா தெரியும், எனக்கு ஜெட்ஸ்கில போறது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத உனக்கு நல்லா தெரியும், நீ தெரிஞ்சே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த, இங்க இருக்க எல்லாருமே வேரியன்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி அவர் தொடர்ந்து உண்மைகளை பேச பேச ரெவோனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களால முடியல அப்படின்னாலும் இதை பண்ணிதான் அவனும் ஒரு முடிவு எடுத்து மாவியஸ் அதே இடத்துல ரீசெட் பண்ணிடுறாங்க, அதே இடத்துல மாவியஸ் அழிச்சிடறாங்க. உண்மையிலே சொல்றேன் லோக்கி இந்த இடத்துல கண் கலங்கி இருப்பாரு, அதே மாதிரி ரெவோனாவும் மாவியஸ் அழிச்சதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மாவியஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலுமே இந்த விஷயம் அவர் சொல்றது டிவிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால மாவியஸ் அதே இடத்துல அழிச்சிருப்பாங்க. அவங்க அழிச்சது மட்டும் இல்லாம லோக்கியவும் சிறைப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த சைடு சில்வியாவும் அவங்களோட செல்லுக்கு திரும்பி வந்திருப்பாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அந்த டைம் கீப்பர்ஸ் கிட்ட போறதுக்கான கேட் இருக்கையா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாடி இருப்பாங்க. இப்போ லோக்கியும் சரி சில்வியாவும் சரி அந்த இடத்துல தான் நிப்பாங்க. ரெவோனா வந்து நான் இதுக்கு மேல இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லிப்ட்ல ஏற்றி ஸ்ட்ரைட்டா டைம் கீப்பர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. லிப்ட்ல போகும்போது சில்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, அதுவும் கரெக்டா ரெவோனாவை பார்த்து, நீ எதுக்காக அன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த, நான் கிரியேட் பண்ண நெக்ஸஸ் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு ஞாபகமே இல்ல, அப்படியே ஞாபகம் இருந்தாலும் இப்ப அதுல என்ன இம்பார்ட்டன் இருக்கு அப்படின்னு திரும்ப கேட்பாங்க. நான் சாக போறேன், சாகத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி ரெவோனா மறுத்துறாங்க. கரெக்டா கட் பண்ணி அடுத்த ஷாட்ல இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு டைம் கீப்பர்ஸ் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. அப்பதான் டைம் கீப்பர்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. 3 டைம் கீப்பர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. 3 டைம் கீப்பர்ஸுமே லோகியாவும் சரி சில்வியாவும் சரி உங்களை நாங்க இந்த இடத்துல இருந்து அழிக்க போறோம், நீங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களை ரொம்ப இலக்காரமா பேசுறாங்க. அப்பதான் லோக்கி உடனே, அப்புறம் எதுக்காக எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசுறாரு. உடனே சில்வியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் எங்களை பார்த்து பயந்துருக்கீங்க, அதுக்காக தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு கிளியரா புரியுது அப்படின்னு அவங்களும் எக்குத்தப்பா வார்த்தையை விட்டுறாங்க. அப்பதான் டைம் கீப்பர்ஸ் வந்து, நீங்கெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீங்களாம் ஜஸ்ட் காஸ்மிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்களை ரொம்பவே புண்புறுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறாங்க அந்த டைம் கீப்பர். அதை கேட்ட உடனே சில்வியா அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. அவங்க கழுத்துல மாட்டியிருந்த அந்த டிவிய காலர் மூலமா ரெவோனா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இடத்த விட்டு நவர முடியல. கரெக்டா அப்பதான் அந்த டிவி ஆபீசர் அப்படின்னு ஒருத்தவங்களை சொன்னா இல்லையா, அவங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இவங்க கழுத்துல இருக்க ரெண்டு காலரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. உடனே அந்த ரெண்டு லோக்கியும், அதாவது லோக்கியும் சரி சில்வியும் சரி, அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு டைம் கீப்பர்ஸ்க்கு ஆப்போசிட்டாவே போய் நிக்கிறாங்க. ரெவோனா என்ன பண்றாங்க அப்படின்னா, சில்வியாவை எதிர்த்து சண்டை பண்ண வராங்க. சில்வியாவை எதிர்த்து சண்டை பண்ண வந்தது மட்டும் இல்லாம சில்வியாவை ஒரு கட்டத்துல அடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சில்வியா இதுக்கு மேல உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெவோனா பயங்கர அளவுக்கு அடிச்சுட்டு டைம் கீப்பர்ஸ் பார்த்து அடிக்க போறாங்க. அந்த டைம்ல டைம் கீப்பர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வார்த்தையை விட, உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க கையில கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு அங்க இருக்க டைம் கீப்பரோட தலையவே வெட்டிடுறாங்க. லோக்கி உடனே செம்ம ஷாக் ஆயிடுறாரு, என்ன இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா டக்குன்னு வெட்டிட்டு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அந்த டைம் கீப்பரோட தலை கீழே உருண்டு வந்து விழுது. அப்பதான் சில்வியா அந்த டைம் கீப்பரோட தலையை எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு ரோபோட் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. 3 ரோபோட்டை வச்சா இத்தனை நாள் நம்மளை மிரட்டிட்டு இருந்தாங்க, உண்மையிலேயே இந்த டிவியவே கிரியேட் பண்ணது யாரு, டைம் கீப்பர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல டைம் கீப்பர்ஸா இல்லையே, இதுங்க 3 ரோபோட் தான், இதுங்களால நம்மள என்ன பண்ண முடியும், அதனாலதான் இவங்க யாருமே இந்த இடத்துல இருந்து இறங்காம ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு புரியுது. அப்பதான் லோக்கி ஒரு விஷயத்த சில்வியா கிட்ட பேச வர்றாரு, நான் வந்து இதை லெமண்டஸ்லேயே சொல்லியிருக்கணும் பட் இப்ப சொல்றேன், அவருக்கு வந்து அவரோட லவ்வை ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை, பட் அதை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல, ஒரு கட்டத்துல கன்ஃபர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முன்னாடி வந்து நிக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல ரெவோனா இந்த இடத்துல லோக்கியவும் ரீசெட் பண்ணிடுறாங்க, லோக்கியவும் அந்த இடத்த விட்டு அழிச்சிடறாங்க. சில்வியா இந்த இடத்துல கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிடுறாங்க.
ரெவனாவை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க. அடிச்சு அவங்களே கொல்லலாம் அப்படின்னு போகும்போது ரெவனாவை என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லும்போது உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை வச்சுதான் நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த முழு எபிசோட்லயுமே இத்தனை ட்விஸ்ட் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் பர்டிகுலரா மாவியஸை கொண்டிருப்பாங்க அப்படின்னும் லோக்கியை கொண்டிருப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அடுத்த பாட்டில் லோக்கி எப்படி வருவார் அப்படின்னே தெரியல. மேபி ஏதாவது டைம் லூப் கிரியேட் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லோக்கி வந்தாவும் அதுதான் என்னோட விருப்பம். உண்மையிலே இந்த எபிசோட் வேற லெவல்ல இருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்னொரு சேனலும் கிரியேட் பண்ணிருக்கோம், FTube 2.0 அப்படின்னு. அதுல வந்து இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வெளியாகக்கூடிய படங்களோட முழு கதை விளக்கமும் அதுல தரப்படும். மறக்காம இந்த சேனலுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் தரீங்களோ அதே சப்போர்ட் அந்த சேனலுக்கும் தாங்க அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க, அதுல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு ஆசமான வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அண்ட் தென் பாய், தேங்க்யூ.